முக்கியமான விஷயம் தான் 2010 லே இதற்கான சட்டம் இயற்றப்பட்டாச்சு டிசம்பர் 2 2010 ல தமிழ்நாட்டுல சட்டம் இயற்றியாச்சு பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் வார்டு கமிட்டி ஏரியா சபை என்பது அமைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பூத்துல கூடியவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து அதுதான் ஏரியா சபை அது போன்ற விஷயங்கள் நடக்கல ஏன் நடக்கலைனா சட்டம் ஒன்று ஒப்பு போட்டாங்க அதுக்கான விதிமுறைகள் ஆக்ட் போட்டாங்க அதுக்கான ரூல்ஸ் போடல இப்ப முக்கியமா மக்கள் நீதி மய்ய இந்த வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த 2010 சட்டத்துக்கான விதிமுறைகளை போட்டு இனி வரக்கூடிய காலங்களாவது இங்க நடக்கட்டும் பால்வார்பேட்டையாகட்டும் திருவான்மையூர் ஆகட்டும் மேலச்சேரி ஆகட்டும் அந்த பகுதிகளில் மக்கள் ஒன்று கூடி நின்று எங்கள் ஊருக்கு எங்கள் பகுதிக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கக்கூடிய நிலை வரணும் அதை நோக்கி நகரணும் முக்கியமாக திரு கமல்ஹாசன் அவர்கள் சட்ட பஞ்சாயத்துக்கு நல்வாழ்வு தெரிவித்தது போல இயக்க நிர்வாகிகள் சி கே சார் மற்றும் பிபி சார் இந்த மாதிரி மௌரியா சார் அந்த ஒவ்வொரு அனைத்து நிர்வாகிகளுமே தொடர்ந்து சட்ட பஞ்சாயத்துக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நன்றி அனைவரும் கிராம சபை மாதிரி நகர சபையும் கூட கூடிய விரைவில் மக்களுக்கு போய் ஒரு பேசு பொருளாக ஆகும் என்பதை இந்த நேரத்தில் வந்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க பத்திரிகையாளர்கள் நீங்க இப்போ உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய தலைவர் கமல்ஹாசன் சாரும் மற்றும் இங்க இருக்கிற நிர்வாகிகளும் உங்களுக்கு வந்து பதில் அனுப்பும் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு கிராம சபை குறித்து சொல்லியிருந்தீங்க அது எல்லாமே தேவையான விஷயங்கள் தான் கண்டிப்பா ஆனால் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இதை பற்றி பேச வேண்டிய அந்த முடிவு ஒரு முக்கிய புரிய
கண்டிப்பாக இருக்குங்க. இதுல வந்து
நன்றி வணக்கம்.